हाई फ्रेंड्स डबल एक्सएल नेटी सिंपलान नेक डिजाइनोड एप्ली स्टिच पड़े अभी वीडियो वो नम्बर पाकल इत वो मूँ मीटर क्लाथ अभी रोम लूसा डबल एक्सएल कुछ फिट्टिंगा नईटी वो नम्बर नईटी मेटीरियल तेज कुछ फिटा पटादा नमुक पाक नहींटा अद नम्बर लुक இந்த நைட்டில பாக்கெட் வந்து எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவான விளக்கத்தோட நான் உங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருந்தாலுமே உங்களால இத புரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இது புரியும் எப்படி பாக்கெட் வைக்கணும் அப்படிங்கறது. லாஸ்ட் வீடியோல எப்படி வந்து பாக்கெட் கட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிருக்கேன். இதுல வந்து எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாதவங்களும் ஈஸியா வந்து பாக்கெட் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன்காக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீஸ் எல்லastype வந்து ஜாயின் போட்டுக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டுக்குங்க. இதை ஓபன் பண்ணிட்டு அடுத்த கிளாத் மேல வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸை உள் பக்கமா திருப்பிட்டு அது மேல வந்து கேன்வாஸ் வெச்சுக்கலாம். வெச்சிட்டு இப்ப இந்த நெக் லைன்லயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிரலாம். இந்த கிளாத்தை அப்படியே வந்து கேன்வாஸ் மேல மடிச்சிட்டு எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னர் வந்தது ரொம்ப கரெக்ட்டா வந்து மடிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு மடிச்சிட்டு அடுத்த பீஸ் இந்த சைடு வந்து மடிச்சுக்குங்க. இந்த கார்னர் வந்ததுமே நேரா இந்த பீஸ் வெச்சிட்டு அடுத்த பீஸ் வந்து இப்படி மடிச்சுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. நைட்டிய உள் பக்கமா வந்து ஓபன் பண்ணிக்கிங்க. இதுதான் நைட்டியோட உள் பக்கம். இதல கரெக்ட்டா அந்த கேன்வாஸ் வந்து வெச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்குங்க. நம்ம இங்க ஏற்கனவே வந்து ரெண்டு சிசர் கட் பண்ணி இருக்கோம். அந்த நேர் வெச்சு தையல் போட்டுக்குங்க. கேன்வாஸ்ல இருக்க சிசர் கட்டையும் இதையும் வந்து மேட்ச் பண்ணி வெச்சிட்டு நடு சென்டர்ல வந்து நேரா எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்குங்க. நம்ம கேன்வாஸோட எட்ஜ்ல போட்ட தையல் மேலே தையல் போடுங்க. மெயின் கிளாத்தோட உள் பக்கம் தான் வெச்சு கேன்வாஸ் வெச்சு தையல் போட்டுறோம். கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிருங்க. இங்க குட்டியா வந்து சிசர் கட் போட்டுக்குங்க. பண்ண கேன்வாஸ் அப்படியே வந்து உள் பக்கமா இப்படி மடிச்சிட்டு இந்த கார்னர்ல வந்து நெகத்துல அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க நெக்ல வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து நமக்கு இந்த டிசைன் கிளாத் வந்து வெளியில வந்திருச்சு. இத சுருக்க இல்லாம எடுத்து விட்டுட்டு
கரெக்ட்டா இதல வந்து நடு சென்ட்ரா வந்து இந்த டிசைனை வெச்சுக்கங்க இல்லனா நமக்கு இந்த டிசைன் வந்து கோணையா போய்டும் நடு சென்ட்ரா மார்க் பண்ணிட்டு அது நேர் வந்து வெச்சுக்கங்க வெச்சிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் எட்ஜ் தையல் போடுறதனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து 1/2 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கறேன் अरे इंच नमक वो ओपन नईटी लेस वड़चिकल इतना ग्रीन कलर लेस उपचल पटकल இந்த கார்னர்ல வரும்போது நம்ம இந்த கிளாத் நேரா லேஸ் வந்து நேரா வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இப்படி வளைய வந்து கொடுத்துக்கங்க நடு சென்டர்லயும் அதே மாதிரி தான் லைட்டா நான் வந்து ஒரு மடிப்பு மாதிரி வெச்சுக்கங்க அப்பதான் நமக்கு இந்த இடம் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் பை இந்த கார்னர்லயும் பாருங்க இதுல நேரா லேஸ்ல வந்து கை வெச்சிட்டு நீங்க இந்த லேஸ மட்டும் இந்த சைடு வந்து நேரா திருப்பிக்கிங்க நமக்கு அப்ப வந்து இந்த ஷேப் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் நீடில எப்பவுமே உள்ள நிறுத்திட்டு வந்து கார்னர்லாம் திருப்பும் போது திருப்பிக்கிங்க எக்ஸ்ட்ரா கலேஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து லைட்டா சின்னதா ஒரு டிசைன் கொடுத்து அந்த ஷேப் எல்லாமே வந்து நீங்க கரெக்ட்டா கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு பார்க்க நீட்டா இருக்கும் இப்போ இத நடு சென்டர்ல வந்து ஜிப் வெச்சுக்கலாம் நைட்டி கிளாத் ரெண்டா வந்து மடிச்சுக்குங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல எப்படி வந்து ஜிப் வைக்கிறது அப்படி சொல்லி போட்டுருப்பேன் ஆனா அது வந்து நம்ம உள்ளுக்க பீஸ் கொடுத்து அடிச்சு இந்த நடு சென்டர்ல திருப்பி வந்து போடுவோம் ஜிப் வந்து வைப்போம் आना नम अभी जिप वे नेंटर कट पड़े मड़ी अब नम्बर जिप वो अटैच पड़ी के नेंटर रेडा मड़चिटे नहीं जिप वो करेक्टा एव्वो हईट नमक एव्वो अंदर वे करेक्टा वे मार्क पड़ी की जिपु के मेल और इंच मेल एक्स्ट्रा अल्प के मार्क पड़ी की इंब इं मार्क पड़ो मटू कट पड़ी के मार्क पड़े सेन्टर जिपी मड़चिटे जिप वे अटैच पड़ी जिप वाला ओपन इत क्ला नम पिश पट पड़ी विटे वो काल इंच मड़चिक मड़चिटे जिप जिपो एक्स्ट्रा क्ला मड़चे उपक मड़चे मेल काल इंच ती वो की वो जिप वे
जिप्पू नमक वे ईसिया नाम क्लाते वो काल इंच मड़च विपोड़े एक्स्ट्रा क्लाते विटिटे जिपोड़े अंत ओर वो तयल पटकेंगे लास्ट एज्ज वरैक्कु वंदु जिप्प ओपन पण्णि विट्टुट्टु क्लात्त मडिच्चु तय्यल पोट्टुक्कुंग लास्ट एज्ज वंदोने जिप्प वंदु मेल इळुत्तु विट्टुट्टु तय्यल पोट्टुक्कलाम नीरिल उळ्ळ अप्पडिये निरुत्तिट्टु इप्प इंद सैड पिसरु पगुदि इरुक्कु पारुंग इदैयुम वंदु काल इंच अळवुक्कु मडिच्चु विट्टुरुंग मडिच्चिट्टु अप्पडिये वंदु तय्यल पोट्टुक्कलाम இந்த கார்னர் வந்து திரும்பும் போது நீங்க ஊடி நீடியில உள்ள நிறுத்திட்டே வந்து தையல் போடுங்க பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்குல அது அப்படியே கால் இன்ச் வந்து மடிச்சிருங்க ஜிப்போடைய ஓரத்திலே வந்து தையல் போட்டு வாங்க இப்ப ஜிப்ப வந்து ஓபன் பண்ணி கீழ தள்ளி விட்டுட்டு இங்க மேல ஜிப் இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா கிளாத் அத வந்து உள் பக்கமா மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம் लास्ट वो बैक स्टिच अम्मा नमक प्रियाम पर जिप वो एवं फ्रीय वर्द इत सैडमे नमक वो उपक जिप पाक नीटा इतमी वो जिप वे अटैच पड़ा जिप मरेक एक्स्ट्रा और क्लाथ को தையல் போட்டுக்கலாம் ஜிப் வந்து ஓபன் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஜிப் மறைக்கிறதுக்காக ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை எடுத்து உள் பக்கமா ஒரு மடிப்பு மடிச்சிட்டு அத ரெண்டையும் ஒண்ணா மடிச்சுக்குங்க இந்த ஜிப்போட நெக் லைன் மேலேயே வெச்சிட்டு இந்த ஜிப்ல இருந்து லைட்டா கால் இன்ச்க்கு உள்ள இருக்கிற மாதிரி வந்து தள்ளி வெச்சிட்டு தையல் போட்டுக்கங்க பேக் ஸ்டிட்ச் போட்டு ஆரம்பிச்சிடுங்க இந்த கிளாத் வந்து ரெண்டா மடிச்சு தான் வைக்கணும் லாஸ்ட்ல இந்த ஜிப் இருக்கு பாருங்க அந்த ஜிப் வரைக்கும் வந்து தையல் போட்டு ஒரு பேக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க நீடில வெளியில எடுத்துட்டு இந்த த்ரெட்ட வந்து கட் பண்ணிக்கங்க அடுத்து ஜிப்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கிளாத் வந்து நம்ம இப்ப வெக்குடுதம்ல இந்த கிளாத் இந்த சைடு வந்து திருப்பிட்டு மேல எட்ஜ்ல வந்து டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க இப்ப நமக்கு இது வரைக்கும் வந்து நம்ம இந்த பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம் இதுக்கு கீழ 1 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் கட் பண்ணிருங்க இத வந்து கிராஸா வந்து மடிச்சு விட்டுக்கலாம் அப்படி வரலினா நீங்க வந்து நேராவும் வந்து மடிச்சு விட்டுக்குங்க இந்த சைடு ஸ்லாண்டிங்காவும் இந்த சைடு ஸ்லாண்டிங்காவும் வந்து மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம் நேரா 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு மேல வாங்க நீடில உள்ள நிறுத்திட்டு நைட்டி கிளாத் திருப்பிட்டு இதல வந்து பேக் ஸ்டிட்ச் வந்து போட்டுடுங்க த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஜிப்புக்கு மேல குடுக்குற கிளாத்தையும் நம்ம வந்து மேல வெச்சு அட்டாச் பண்ணியாச்சு இதில வந்து நீங்க ஒரு பட்டன் கட்டிட்டோம்னா இங்க ஒரு நாட் கட்டி நம்ம இத மாட்டிட்டோம்னா நமக்கு இந்த சைடு வந்து ஓபன் இல்லாம இருந்துக்கும் பாக்கெட் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம இங்க வந்து 16 இன்ச் எடுத்து வந்து சிசர் கட் வந்து போட்டுறோம் இந்த சிசர் கட்ல இருந்து பாக்கெட்ல பாருங்க ஸ்லாண்டிங்கா வந்து கட் பண்ணிருக்கோம் இதில மேல அதிகமா இருக்க பீஸ வந்து இந்த சிசர் கட் நேர் கரெக்ட்டா வெச்சிட்டு நைட்டியோட ரைட் சைடுல மெயின் கிளாத் மேல வெச்சு
கால் இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கங்க. நைட்டியோட மெயின் கிளாத் மேல தான் வந்து வைக்கிறேன். இது நம்ம தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த பீஸ உள்ள திருப்பிட்டோம்னா இது உள் பக்கமா வந்து போயிடும். கால் இன்ச் தையல் போட்டதும் இந்த கிளாத் இங்க திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுடுங்க. இப்ப பாருங்க இந்த பாக்கெட் பீஸ் வந்து உள் பக்கமா போயிடும். இப்போ நமக்கு வெளி சைடுல நீட்டா இருக்கும். நைட்டியோட ரைட் சைடுல வந்து வேங்க. ஏன்னா ரைட் சைடு தான் நமக்கு வந்து பாக்கெட் வரணும். நெக் பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம். நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பீஸை நேரா வச்சுட்டு இந்த பீஸை இந்த சைடு கிராஸா வச்சுட்டு இந்த கிராஸ்ல வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இதில் ஒரு சைடை மட்டும் கால் இன்ச் அளவுக்கு மடிச்சிட்டு தையல் போட்டுக்குங்க. இது வந்து நெக் வந்து மார்க் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம இதை வந்து கட் பண்ணலை. இப்போ வந்து ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து ஒரு ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கிங்க. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நைட்டியுடைய மெயின் கிளாத் மேலே நம்ம வந்து நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். நைட்டியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே இந்த பீஸ் வந்து ஒன் சைடு வந்து கால் இன்ச் மடித்து வச்சுருக்கோம். இது வந்து நேர் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் கிடையாது, நேர் பீஸ் தான். அதனால் நம்ம இங்கே வந்து ஃப்ளிட்ஸ் மாதிரி வச்சு மடிச்சுட்டு திருப்பும்போது நமக்கு இது ஈஸியாக வந்து மடங்கி வரும். கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போதே நீங்கள் வந்து இங்கே ஃப்ளிட்ஸ் மாதிரி மடித்து விட்டுருங்க. ஏன்னா இது நேர் பீஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி மடிப்பு கொடுத்தா தான் நம்மளால் இந்த பீஸை வந்து திருப்ப முடியும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த நெக்கில் வந்து சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி நெகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த சைடு பிசிறு பக்கம் தள்ளிட்டு எட்ஜில் வந்து டாப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நைட்டியை உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த பீஸை வந்து அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக நமக்கு உள் சைடு வந்து மடங்கி வரும். நேர் பீஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நெக் பீஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த பீஸருடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இந்த பீஸோடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் பாருங்கள், நெக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபேஸிங் வந்து வச்சுட்டு ஷோல்டரில் அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். வெளிப்பக்கம் திருப்பிட்டு நம்ம இங்கே வந்து சிசர் கட் போட்டிருக்கோம். 16 இன்ச் மார்க் பண்ணி அதில் வந்து பேக் சைடில் ரைட் சைடில் வந்து பேக்கெட் வந்து கொடுத்துக்கலாம். இதுவுமே வந்து இந்த கிராஸ் அதிகமாக இருக்கிற சைடு தான் வந்து இந்த சிசர் கட் கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு கால் இன்ச் அளவு தையல் போடுங்க. அந்த பேக்கெட்டை இந்த சைடு திருப்பிட்டு எஜ்ஜில் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
पैकेट अभी पेड़ नमक इतमी वेपक वो नीटा पर बैक सैडे रईट सैडल पाकेट वो सें रईट सैडल अकेट वो मेन क्लाल वे अड़ तिरपी इत रेट नम्बर सैड जॉन पड़ोब पाकेट नम्बर ना वे तयल पड़े मादी वो अत स्ली अटैच पड़ी के शोलडर नरक्टा वो स्लीवो सिस कट मारे वे क्ला मट मूव पड़वा अरे इंच तयल पटकेंगे सैडम स्लीव वो अटैच पड़ी के नईटिया उपक तिरपी स्लीव रउंड वो मार्क पड़ी के नम आोल सिस कट पड़ो अर वे तयल पटकल वरबदे पांग पैकेट वो ओपन पड़ काम करें इमारी वो रेकेट तनि तनिया नम सैड रेडा वस्ट तयल वोटकल पर रे पीस वो ओपन फ्रंट सैड बैक सैड अना वे नम तयल पड़े नम्बर पैकेट वो करेक्टा वं मतबड़े रेडाव तयल वोटकल उपक तिरपी स्लीव रउंड वो मार्क पड़ी के मतबड़ी रेडाव तयल की वो मड़च तचरल नईटे की वो ओपन पड़ी के नम्बर स्केल पटा अरे इंच अदर अरे इंच वो मड़च तयल पटकल नईटियोड़े नेक डिज़ाइन वंदु पारुंगा सिंपला रंदाल वंदु पाकर दुकु नीटा रुकों इदले वंदु नईटियोड़े लेस कुड़ुत्तु वंदु स्टिचिंग वंदु पन्नी रुकों इदुकु नमा कॉन्ट्रास्ट कलर कुड़ुकुं बोदु रोंबा पाकर नीटा रुकों इदले एल्लामे नमा वंदु जॉइंट कुड़ुत्तु दा अंद क्लाथ्ले वंदु नमा डिज़ाइन वंदु
ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா இது 3 மீட்டர் அப்படிங்கறனால நமக்கு கிளாத் ரொம்ப பத்தாது. அதனால வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து நெக் டிசைன் வந்து குடுக்குற மாதிரி வரும். இப்ப பாக்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த நைட்டியோட ஷோல்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா 16 இன்ச் அளவுக்கு விட்டு தான் நம்ம வந்து இந்த சைடு வந்து பாக்கெட் வச்சிருக்கோம். பாக்கெட் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஒரு செல் வந்து போட்டுக்கிற அளவுக்கு வந்து பாக்கெட் வந்து இதுல நீட்டா இருக்கும். நம்ம கையும் வந்து இதுல ஃப்ரீயா வந்து போயிட்டு வரும். இந்த அளவு நீங்க கிளாத் விட்டு ஓபன் விட்டீங்கனா தான் நம்ம எந்த ஒரு திங்ஸ் உள்ள வெச்சு எடுக்கவும் முடியும். நமக்கு கை உள்ள விடுறதுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப கிட்ட வந்து இந்த மாதிரி வெச்சிட்டினா நமக்கு கை போக வர டைட்டா இருக்கும். பாருங்க பாக்கெட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு. எவ்வளவு பெரிய செல் வேணாலும் இதுல வந்து நம்ம வெச்சுக்கலாம். இப்ப இந்த சைடுல வந்து நமக்கு பாக்கெட் இருக்கறதே தெரியாது. நம்ம அந்த மாதிரி தான் வந்து வெச்சு அட்டாச் பண்ணிருக்கோம். பேக் சைடும் தெரியாது, ஃப்ரண்ட் சைடும் தெரியாது. நம்ம இதுல கை விடும்போது தான் நமக்கு இங்க பாக்கெட் இருக்கு அப்படிங்கறதே தெரியும். இது மாதிரி நீங்களும் வந்து நைட்டி வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.